திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தொடர்மழை காரணமாக பாலம் உடைந்ததால் எட்டு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இரும்பேடு கிராமத்தில் இருந்து அளத்துறை செல்லும் சாலையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிறிய பாலம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடர்மழை காரணமாக இடிந்தது இதனால் வாச்சனூர் ஆலத்தூர் பையூர் தூக்குவாடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இரும்பேட்டில் இருக்கும் பள்ளிக்கு செல்வதற்காக உடைந்த பாலத்தின் வழியே தண்ணீரை கடந்து செல்லும் மாணவர்கள் சீருடை நனையாமல் இருக்க அங்கு உள்ள விவசாய நிலங்களின் வழியாகவும் பயணிக்கின்றனர் திருமேடு ஸ்கூல் போகிற வழியில் பாலம் ஒன்று உடஞ்சிருக்கு அது இப்போ தான் தச்சமாக தான் உடஞ்சிருக்கு ஏரியிலேருந்து நிறைய வீணாக அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பாலத்து வழியாக போகுது நாங்கள் அதை கடக்கும்போது போது முட்டி தள்ளியும் போது எங்களால் தள்ளியும் போக முடியல எங்கள் பேக்லாம் நனையுது ட்ரெஸ்லாம் நனையதுனால கிளாஸு சரியாக உட்கார முடியல டைம் ஆகிடுது அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பீரியடு நாங்கள் வெளியே நின்று ட்ரெஸ்ஸு காயிற வரைக்கும் வெளியே நின்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதனால இந்த பாலத்தை சீக்கிரமாக அமைச்சு கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் பாலம் உடைந்து இருப்பதால் கனரக வாகனங்கள் பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவநிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து புதிய பாலத்தை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்